தேடிட்டு இருக்கேன். ஏய், அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் பாம்புக்கு மகுடி ஊதுற மாதிரி அன்னைக்கு ஃபுல்லாக என்னை ஆட்டி வச்சிட்டான். ஹலோ, ஆ ஆஃபீஸ் தான் கிளம்பிட்டுருக்கேன், இன்னும் 15 மினிட்ஸில் அங்கே இருப்பேன். பாய், சி யூ. ஒரு முக்கியமான டீலை சைன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பணத்தோட அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு நான் வீட்டிலேருந்து கிளம்புனேன். ஹலோ, டேய், அந்த சிடி எங்கிட்ட இருக்கான்னு தெரில. ஒன் செகண்ட் பார்க்குறேன், இது செக் பண்ணுறேன். காலையிலிருந்தே எதுக்கோ என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்கான். நான் தான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். அதோட விளைவு தான் அந்த நாளையே மாற்றிடுச்சு. அங்கே என்னால் பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் எங்கே நான் போனாலும் அவன் என்னை சுற்றி இருக்க மாதிரியே இருந்துச்சு. அப்போ நான் ஒரு முடிவு பண்ணேன். ஹலோ, பணம் கையில் இருக்குது, சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். பேங்க்கில் டெபாசிட் பண்ணிவிட்டு நான் ஒரு 1/2 hour ஆஃபீஸ் வந்துடுறேன். ஹலோ, ஒரு சின்ன வேலை பேலன்ஸ் இருக்குடா, 1 hour ஆஃபீஸ் லேட்டாக வருவேன், பார்த்துக்கோ. பாய். அவங்ககிட்ட பைக் தான் இருக்கு, எங்கிட்ட கார் இருக்குங்கிற தைரியத்திலேயே அவனை ஃபாலோ பண்ணேன். இது அவன் என்கிட்ட விளையாடுற கடைசி விளையாட்டாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். இதை பார்க்கும்போதெல்லாம் அது என்ன கோழை, பயந்தங்கோழின்னு திட்டிகிட்டே இருக்கும். நான் பயந்தவன் தான், ஆனால் கோழை இல்லை. எதிரி யாராக இருந்தாலும் சரின்னு தைரியமாக நான் உள்ளே போனேன்.
கூட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. கிச்சம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து